கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளிடம் மதமாற்றம் தொடர்பாக வற்புறுத்தி பேசிய ஆசிரியை தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். பின்னணி என்ன? கர்த்தர்லாம் எங்களுக்கு பெரிய ஆளு. நாங்க அவங்க சொன்னாங்க பைபிள்லாம் படிங்க. நாங்க சொன்னோம் நாங்க ஹிந்துஸ், நாங்க தான் படிப்போம். நாங்க சொன்னாங்க அது பைபிள் நிறைய கருத்து அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதை படிங்க. பள்ளியில் பாடம் எடுக்க வேண்டிய ஆசிரியை ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசி மாணவர்களை மதம் மாற்ற முயற்சிப்பதாக பள்ளி மாணவி ஒருவர் புகார் தெரிவிக்கும் காட்சிகள் தான் இவை. ஆசிரியை மீது நடவடிக்கை பாய்ந்துள்ள நிலையில் நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணாட்டு விளை பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். பள்ளியில் தையல் கலை ஆசிரியராக பியாட்ரிஸ் தங்கம் என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவிகளுக்கு பாடம் எடுக்க வந்த ஆசிரியை மாணவிகளிடம் தான் சார்ந்த மதத்தை பற்றி பேசியதாக தெரிகிறது. அத்துடன் மதம் சார்ந்த சிறுகதைகளை மாணவிகளிடம் சொல்லி மாணவிகளிடம் பேசியதாக தெரிகின்றது. இது தொடர்பாக பள்ளி முடிந்து மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் இரணியல் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர். குறிப்பிட்ட மாணவியரை போலீசார் அழைத்து விசாரித்த போது வகுப்பில் நடந்தவற்றை விவரித்து தெரிவித்துள்ளனர். மாணவி போலீசாரிடம் தெரிவிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. என்ன சொன்னாங்கம்மா? கர்த்தர்லாம் எங்களுக்கு பெரிய ஆளு. நாங்க அவங்க சொன்னாங்க பைபிள்லாம் படிங்க. நாங்க சொன்னோம் நாங்க ஹிந்துஸ், நாங்க தான் படிப்போம். நாங்க சொன்னாங்க அது பைபிள் நிறைய கருத்து அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதை படிங்க. அப்படின்னா ஹிந்து சாத்தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு சாத்தானும் பைக்ல போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அங்க ஒரு இந்த பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இங்க இவங்க இறந்தவங்க உயிரிழந்துட்டாங்களாம். அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அந்த மேம் பேர் என்னம்மா? பியாட்ரிஸ் தங்கம். தங்கம், சரி. இது எத்தனை நாளா உங்கள்ட்ட இப்படி சொல்லுவாங்கம்மா? இவ்வளவு நாள் வந்து இப்படி எல்லாம் சொல்லல, இன்னைக்கு தான் இப்போ. ஒன்ன மட்டுமா எல்லா பிள்ளைங்களையுமா? அந்த ஓ ஆறாம் வகுப்பு மட்டுமா வேற வகுப்புகளுக்கும் இப்படி பண்ணாங்க? நிறைய வகுப்புகள். ஓ சரி சரி சரி. மாணவிகளின் புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டார். மேலும் ஆசிரியை மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆசிரியை பியாட்ரிஸ் தங்கத்தை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் எம்பெருமாள் உத்தரவிட்டுள்ளார்.